ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஒரு நியூ மாமா என்னோடய லைஃப் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தேவ்குட்டியை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவர் தூங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரீயாக எந்த வேலைனாலும் பார்க்க முடியும். தேவ்குட்டி வந்துட்டு கீழே தூங்கிட்டுருக்காரு. நான் இங்கே மேலே வந்து ரூமெல்லாம் க்ளீன் பண்ணலாம், எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரூமை க்ளீன் பண்ணலாம். இந்த டூபெட் வந்துட்டு ரொம்ப அழுக்காக இருந்தது. சரி, அதையும் துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன் இல்லையா, வெயிலே அடிக்க மாட்டேங்குது, வெயிலே அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா இங்கே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் எங்களுக்கு சம்மரே வந்திருக்கு. இருக்கிறப்பவே இந்த வெயிலை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டூவெட்டை வந்துட்டு நான் துவைக்க போட்டுட்ருக்கேன். டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுட்டுலேருந்து என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் முன்னாடியே ப்ரீ பிளான் மாதிரி பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம தேவ்குட்டியோட தூக்கத்தை பொறுத்து தான் என்னோடய பிளான் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நல்லா தூங்குவார். சரி, அதை நினச்சிட்டு நானும் சரி நாளைக்கும் நல்லா தூங்கிடுவான், நம்ம அவன் தூங்குகிற டைமில் இந்தந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பிளான் பண்ணுவேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த அன்னைக்கு தான் தூங்கவே மாட்டாங்க, கையிலே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நான் எல்லா வேலையுமே அவர் தூங்கும்போதே பண்ணி முடிச்சிடணும், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணவே மாட்டேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் ஓரளவுக்கு நான் பண்ணி வச்சுப்பேன். சாப்பாடு எல்லாமே கூட அப்படி தான் நான் பிளான் பண்ணுவேன். என்னோடய மெனு எப்போவுமே கொஞ்சம் சிம்பிளாக அதே போல் ஹெல்த்தியாக இருக்க மாதிரியும் நான் பார்த்துப்பேன். ரொம்ப நேரம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுட்டெல்லாம் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா தம்பி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும், அவனையும் பார்த்துக்கிட்டு குக்கிங்கையும் கவனிக்க முடியாது. அவர் இருந்தாருன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், பட் அவர் ஒர்க்குக்கு போயிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் நானே எல்லாமே மேனேஜ் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துப்பேன். அவர் எப்போவுமே என்கிட்ட சொல்லுவார், உன்னால் முடிஞ்சதை பண்ணு, மற்றதை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்ருப்பார். பட் எனக்கு தான் மனசு கேட்காது, பாவம் அவங்களும் ஒர்க் போயிட்டு வராங்க, ஒர்க் போயிட்டு வந்து வீட்லேயும் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஒர்க்கையும் நான் பண்ணி வச்சுருவேன். மேலே ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு. தேவ்குட்டி தூங்குறதுக்கு மேலே ஒரு காட் கீழே ஒரு காட் நாங்கள் ரெண்டு வாங்கிட்டோம். ஏன்னா என்னால் மேலே ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவே வாங்கி போட்டுட்டோம். அவர் ஒர்க்குக்கு போகிற வரைக்கும் மேலே இருப்பேன், அவர் ஒர்க்குக்கு போயிட்டாரு அப்படின்னா நான் கீழே இருந்துப்பேன். தலைவர் வந்துட்டு தூங்கிட்டுருக்காரு. இவங்களுக்கு வந்துட்டு போத்தி விட்டாலே பிடிக்காது, நம்ம போத்தி விட்டது எல்லாமே அவர் கால் கடியில் தான் இருக்கும். பாருங்கள் எப்படி தவக்கலை மாதிரி தூங்கிட்டுருக்கான்னு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு லஞ்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக அரிசி பருப்பு சாதமும் மீல் மேக்கர் கிரேவியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு சாதத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அரிசி பருப்பு சாதத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு சாதம் எப்போ சாப்பிட்டேன் அப்படின்னா, எங்கள் அத்தை எனக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு திருப்பூரில் ரொம்ப நாளாக இருந்தாங்க. அவங்க பண்ணுற அரிசி பருப்பு சாதம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அந்தளவுக்கு அவங்க பண்ணுற டேஸ்ட் வராது. சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும், ஆனால் அவங்க பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ அவங்க பருப்பு சாதம் பண்ணாலுமே அதுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணுவாங்க. கூடவே அப்பளமும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி பருப்பு சாதம் பண்ணுவேன் அப்படின்னா, குக்கரில் எண்ணெய், கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்லை, பூண்டு ஒரு நாலஞ்சு பல், அது போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். அப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். நான் சைட்லேயே மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள், அப்புறம் பருப்பு சாதத்துக்கு சீரகம், மல்லி பட்டை இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுவாங்க. என்கிட்ட அந்த பவுடர் இருக்குது, நான் அதையே ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்தோன்னா நம்மளோட பருப்பு சாதம் ரெடி.
சைடில் நான் மீன் வளர்க்குறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கணும். என்கிட்ட பிரிஞ்சி இலை இல்லை, நான் போடல, உங்ககிட்ட இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே சீரகமும் கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் போட்டேன். வெங்காயம் கண்ணாடிப்போ தான் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சுடுதண்ணியில் போட்டிருந்த மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். மசாலாலாம் நல்லா கோட்டானதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா வேக வச்சோன்னா நம்மளோட கிரேவி ரெடி. சைட்லேயே ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் விசில் எடுத்து பார்த்தா நம்ம பருப்பு சாதமும் ரெடி, கூடவே கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதில் மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணோன்னா சூப்பரான பருப்பு சாதம், மீல் மேக்கர், கூடவே அப்பளத்தை வச்சு லஞ்சை நான் முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் இன்னைக்கு நல்லா வெயில் அடிச்சனால துணியெல்லாம் துவச்சி வெளியே கொடிக்கவத்தில் காய வச்சுருந்தேன், அதையெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் துணியை வந்துட்டு நான் வாஷிங் மிஷினில் டூவெட் இதெல்லாமே துவைக்கிறதுக்காக போட்டிருந்தேன். சரி, கையோடு இந்த துவைச்ச துணியெல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போனேன். மேலே போய் துணியை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே தேவ்குட்டி வந்துட்டு எந்திரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சுத்தமாக எனக்கு அவர் டைமே கொடுக்கல, என்னால் எந்த வேலையுமே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தலைவர் எந்திரிச்சவர் தூங்கவே இல்லை. நாங்கள் நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவனை நான் தூங்க வச்சேன். சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த துணியெல்லாம் மடித்து எடுத்து கபோர்டில் கண்ணீட்டாக எடுத்து வச்சிட்டாரு. தேவ்குட்டி பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருந்தார். அவர் தூங்கும்போது என்னமோ பார்க்க அழகாக தான் இருக்குது, ஆனால் முழிச்சிருக்கும் போது தான் நம்மளை தூக்கியே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பண்ணுறாரு. கூடிய சீக்கிரத்தில் எப்படியாச்சும் அதை வேற மாற்றணும். நான் நம்ம ஊரில் மீஷோன்ற ஆப் இருக்க மாதிரி இங்கே தெமுன்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் அரிசி கொட்டி வைக்கிறதுக்காக 2 டிஃப்ரெண்ட்டான கண்டெய்னர் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு ஒரு சில டைம் நல்லா வரும், ஒரு சில டைம் வந்துட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். நான் எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, இந்த டைம் வந்துட்டு பேக்கிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன், சரி இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே ரொம்ப சூப்பராக இருந்தது, கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருந்தது. நாங்கள் 5 கிலோ ரைஸ் பேக் தான் வாங்குவோம், ஆனால் அது வந்துட்டு இதில் வந்துட்டு 5 கிலோ நம்மளால் அரிசி போட்டு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு இது நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இந்த கண்டெய்னர் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன், ஆனால் பார்த்தா சின்னதாக இருக்குது. இதில் மில்லட் ரைஸ் வந்துட்டு நம்ம போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் சஜஷன் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.